2016 ஆண்டின் 5வது வினாவின் கூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமெனில் இந்த வீடியோவினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். 2005 ஆண்டினுடைய 5வது வினா தரம் 11 உள்ள அழகு தொடர்பான ஒரு வினாவாகும். வினா மூல ஊடகத்தில் பினோர்த்தலின் நிறம் யாது? மூல ஊடகத்தில் பினோர்த்தலின் நிறம் யாது? முதலாவது விடை சிவப்பு, இரண்டாவது விடை ரோசா, மூன்றாவது விடை மஞ்சள், நான்காவது விடை நீலம். இப்போது முதலில் மூல ஊடகம் என்றால் என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் கரைசல் நிலையில் ஹைட்ரோக்சைடு அயன்களின், அதாவது OH- அயன்களின் செறிவை அதிகரிக்க செய்கின்ற பதார்த்தங்கள் யாவும் மூலங்கள் எனப்படும். மூலங்கள் நீரில் கரையக்கூடியது எனினும் அவை காரங்கள் என அழைக்கப்படும். ஆய்வுகூடத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த காரங்களாக பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, சோடியம் ஹைட்ரோக்சைடு என்பவற்றை குறிப்பிட முடியும். இனி இந்த வினாவினுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம். தரம் 11 பகுதி 1 புத்தகத்தின் 7வது அலகில் 227, 228 பக்கங்களை அடிப்படையாக கொண்டு இவ்வினா உருவாக்கப்பட்டுள்ளது. முதலில் இங்கு காட்டி என்றால் என்ன என உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அமிலத்திலும் மூலத்திலும் நிறமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் காட்டிகள் எனப்படும். இயற்கையிலும் சில பதார்த்தங்கள் காட்டிகளாக தொழிற்படுகின்றன. எனினும் முதலில் எங்களுடைய பாட புத்தகத்தில் சில காட்டிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான காட்டிகளுக்கு உதாரணங்களாக ஒன்று பாசிச்சாயத்தாள். இந்த பாசிச்சாயத்தாள் 2 வகைப்படுத்தப்படும். ஒன்று நீல பாசிச்சாயத்தாள், இரண்டாவது சிவப்பு பாசிச்சாயத்தாள். 2வது வகை காட்டியாக பினோத்தலின் என்கின்ற காட்டியும், 3வது வகை காட்டியாக மெதைல் சம்மஞ்சல் என்கின்ற காட்டியும், இதோடு நியம காட்டியாக pH காட்டியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பான அமிலம் மற்றும் மூல ஊடகங்களில் அந்த காட்டிகளினுடைய நிறங்கள் பற்றி உங்களிடம் வினவப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முதலில் உங்களுடைய பாடப்புத்தகத்தினுடைய அலகு 7:1 என்கின்ற அந்த 7வது அலகின் 1வது அட்டவணையை பார்ப்போமாயின் சில பதார்த்தங்கள் தரப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பாசிச்சாயத்தாள் அமில ஊடகம். இதில் உங்களுக்கு தெரியவும் 5ஆன HCl, எலுமிச்சம் பழச்சாறு, 5ஆன H2SO4, வினாகிரி, இந்த 4 பதார்த்தங்களும் அமிலங்களாகும். 5ஆன சோடியம் ஹைட்ரோக்சைடு, சவர்க்கார கரைசல் என்பன மூலங்கள் ஆகும். எனவே இந்த பாசிச்சாயத்தாளில் நீல பாசிச்சாயத்தால் அமிலங்களில் இடப்படுகின்ற போது சிவப்பு நிறமாக மாறும். உதாரணமாக இந்த 5ஆன HCl, எலுமிச்சம் பழச்சாறு, H2SO4, வினாகிரி என்பவற்றினுள் நீல பாசிச்சாயத்தாலை இடுகின்ற போது சிவப்பு நிறமாக மாறும். அதேவேளை சிவப்பு பாசிச்சாயத்தாலை இடுகின்ற போது இந்த அமிலங்களில் அதே சிவப்பு நிறமாகவே காணப்படும்.
எனவே அது நிறமாற்றத்தை காட்டுவதில்லை என குறிப்பிடுவோம். அதே போல இந்த ஐதான எண்ணெய் ஓஎச் சவர்க்கார கரைசல் என்கின்ற இந்த இரண்டு மூல கரைசலினும் நீல பாசி சாயத்தாலை எடுகின்ற போது அவை எங்களுக்கு நீல பாசி சாயத்தால் நீல நிறமாகவே இருக்கும் நிறமாற்றத்தை காண்பிக்காது, ஆனால் சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாற்றம் அடையும். இரண்டாவது, மெதைல் செம்மஞ்சள் என்கின்ற காட்டியை அமிலத்தில் எடுகின்ற போது செம்மஞ்சளை நாங்கள் பிரித்து எழுதுவோமாயின் சிவப்பு சக மஞ்சள். எனவே அமில ஊடகத்தில் இந்த மெதைல் செம்மஞ்சள் சிவப்பு நிறத்தை காண்பிக்கும், மூல ஊடகத்தில் மஞ்சள் நிறமிற்கு இந்த மஞ்சள் நிறத்தை காண்பிக்கும். எனவே ஐதான எச்சியல் எலுமிச்சம்பழ சாறு ஐதான H2SO4 விநாகிரி என்பவற்றில் இந்த மெதைல் செம்மஞ்சள் சிவப்பு நிறமாகவும் ஐதான சோடியம் ஹைட்ரோக்சைடு அதே போல சவர்க்கார கரைசல் என்பவற்றில் இவை மஞ்சள் நிறத்தையும் காண்பிக்கும். அதன் பின்னர் பினோத்தலினை நோக்குவோமாயின் பினோத்தலினை பொறுத்தவரையில் ஹைட்ரோக்சைடு அயன்கள் காணப்படுகின்ற போது, அதாவது OH மைனஸ் அயன்கள் காணப்படுகின்ற போது அது இளம் சிவப்பு நிறத்தை வழங்கும், இளம் சிவப்பு நிறத்தை வழங்கும். அப்ப HCl எலுமிச்சம்பழச்சாறு ஐதான் H2SO4 விநாகிரி என்பன அமில ஊடகமாகும். இந்த அமில ஊடகங்களில் இந்த பினோல்களின் நிறமாற்றங்களை காண்பிப்பது இல்லை, எனவே அது நிறமற்றதாக காணப்படும். ஐதான எண்ணெய் ஊழியர் சவர்க்கார கரைசல் என்பன மூல கரைசல்களாகும். அவற்றில் ஹைட்ரோக்சைட் அயன்கள் காணப்படும், அதாவது கார ஊடகம். எனவே பினோத்தலினை பொறுத்தவரையில் அங்கு இளம் சிவப்பு நிறத்தை காண்பிக்கும். இந்த பரிசோதனை முடிவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த காட்டிகளினுடைய நிறங்கள் பின்வரும் அட்டவணையில் காண்பிக்கப்படுகின்றன. அதே ஏழாவது அலகிலே 7.2 என்கின்ற அட்டவணையில காட்டி அமிலத்துடனான நிறமாற்றம் காரத்துடனான நிறமாற்றம் காண்பிக்கப்படுகிறது. பாசிச்சாயத்தால் அமில ஊடகத்தில் நீல பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாறும், காரத்துடன் அதாவது கார ஊடகத்தில் சிவப்பு பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாறும். பினோக்களின் அமிலத்துடன் நிறமற்றது காரத்துடன் இளஞ்சிவப்பு நிறத்தை வழங்கும். மெதில் செம்மஞ்சள் அமிலத்துடன் சிவப்பு நிறத்தை காண்பிக்கும், அதே போல காரத்துடன் மஞ்சள் நிறத்தை காண்பிக்கும். என்றாலும் இந்த மூன்று காட்டிகளும் அமிலம் மூலம் என்பவற்றை மட்டுமே வேறு பிரித்து காட்டும். ஆனால் அமிலத்தினுடைய வலிமையோ அல்லது மூலத்தினுடைய வலிமையையோ அதனால் காண்பிக்க முடியாது. எனவே அமிலம் மூலம் என்பவற்றை காண்பிப்பது மட்டுமல்லாமல் அவற்றினுடைய வண்ண அமிலமா மென் அமிலமா வன்காரமா மென்காரமா, அந்த வண்ணமிலங்களில் எது மிக வண்ணமிலம், வன்காரங்களில் எது மிக வன்காரம், இப்படியான அந்த தெளிவான ஒப்பீடுகளை செய்யக்கூடிய காட்டியாக அல்லது நியம காட்டியாக நாங்கள் pH காட்டியை வழங்குவோம். இங்கு வினாவில் கேட்கப்பட்ட விஷயம் பினோத்தலின் இந்த மூல ஊடகத்தில் நிறம் யாதுன்னு சொல்லு. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க பினோத்தலின் இங்க ஒரு பிங்க் கலர் பாக்ஸ்ல இளம் சிவப்பு நிறத்தை காண்பிக்கிறது என்பது காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த pH அளவு திட்டத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த pH அளவு திட்டம் நியம காட்டியாக குறிப்பிடப்படுவதற்கு காரணம் இது அமிலத்தினதும் மூலத்தினதும் வலிமையையும் இது காட்டக்கூடியது. அதாவது எது வண்ணமிலம் மென்னமிலம் என்கின்ற வன்மூலம் மென்மூலம் என்கின்ற தெளிவான வேறுபாட்டு ஒப்பீட்டை காட்டக்கூடியது. அதற்கு காரணம் இந்த pH அளவு திட்டத்தில் சைவர் தொடக்கம் 14 வரையான வீச்சில் இந்த வீச்சுகள் காணப்படுகின்றன. இது வெவ்வேறு நிறத்தை உள்ளடக்கி இருக்கின்றன. இந்த pH தாள் ஒரு இளம் மஞ்சள் நிறமான தாள் தரப்பட்ட கரைசலை உள்ளே செலுத்தி அதனை நிறமாற்றத்தை இந்த சைவர் தொடக்கம் 14 ஸ்கிரீனில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த நிறங்கள் கொண்ட ஒரு அட்டையுடன் அந்த நிறமாற்றம் ஏற்பட்ட pH தாளினை ஒப்பீடு செய்து அது எந்த pH பரிமாணத்தினுள் அடங்கும் என்பதை தெளிவுபடுத்த முடியும். எனவே
இங்கு சைபர் தொடக்கம் ஆறு வரையானவை பொதுவாக அமிலம் என அழைக்கப்படும், ஏழு நடுநிலை என அழைக்கப்படும், எட்டிலிருந்து பதினாலு மூலம் என அழைக்கப்படும். இங்கு ஆறிலிருந்து பூச்சியத்தை நோக்கி செல்கின்ற போது, இடப்புறமாக செல்கின்ற போது அவற்றினுடைய அமிலத்தன்மை அதிகரிக்கும். அதே போல் எட்டிலிருந்து வலப்புறமாக பதினாலை நோக்கி செல்கின்ற போது அதனுடைய காரத்தன்மை அதிகரிக்கும். எனவே இங்கு வினவப்பட்ட வினாவை மீண்டும் ஒருமுறை நோக்குவோமாயின் மூல ஊடகத்தில் பினோத்தலியின் நிறம் யாது? முதலாவது விடை சிவப்பு, இரண்டாவது விடை ரோசா, மூன்றாவது விடை மஞ்சள், நாலாவது விடை நீலம். இங்கு சிவப்பும் ரோசா என்பதும் சரியான விடையாக வழங்கப்பட்டிருந்தன 2016 இந்த காபத்து சாதாரண பரீட்சையில். என்றாலும் புத்தகத்தில் தரப்பட்டது இளல் சிவப்பு. இளல் சிவப்பு என்கின்ற சொல் இந்த வினாவில் இல்லை என்பதால் அதற்கு அண்மித்த இரண்டு நிறங்களுக்கும் விடைகள் வழங்கப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களே, இவ்வாறான வீடியோ கிளிப்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பேஜினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.